இது வந்து இப்போ வந்து அதிகமாக பேசப்படுறது வந்து மலைவேம்பு, பிசு வளர்ப்பு தேக்கு பேசுறாங்க, இதுவும் வந்து அதிகமாக பேசுறாங்க. இதனுடைய வளர்ப்பு குரோத் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் வந்து தீவிரமான குரோத் பேட்டர்ன். சொல்லப்போனா ஒரு வருஷத்துல வந்து ஒரு 3 மீட்டர், இது வந்து ஜென்ரல் சாதாரணமா சொல்ல போனா ஒரு வருஷத்துல வந்து 3 மீட்டரும், 4வது வருஷத்துல வந்து 12 மீட்டரும், 8வது வருஷத்துல வந்து 21 மீட்டரும், 12வது வருஷத்துல வந்து 29 மீட்டரும் வந்து இது வந்து ஜென்ரலா சொல்றான். இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் டு சைட் ஸ்பெசிபிக், அதாவது நம்மளுடைய மண்ணு, நம்மளுடைய மண்ணு எந்த மண்ணுல எந்த குளோல போடுறோம் அப்படிங்க கூடியதுக்கு வந்து இது வந்து சார்ந்திருக்கும். அதாவது வந்து அந்த விளை நிலத்தினுடைய மண்ணை வந்து சார்ந்து வந்து இந்த இது வந்து நம்ம சொல்லலாம். இப்ப இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து இண்டிஜினஸ் ட்ரீ. இண்டிஜினஸ் ட்ரீ மோஸ்ட் ஆஃப் த ட்ரீஸ் வந்து நம்ம இந்தியாவோடது அப்படிங்க கூடியதுனால பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து மருத்துவ மகத்துவம் வந்து உடையது, அது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அப்புறம் இது வந்து ஃபாஸ்ட் குரோயிங், 3 வருஷத்துல எடுத்தீங்க அப்படின்னா, அறுவடை செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து பல்பூட் இண்டஸ்ட்ரிக்கு போயிருது, அதாவது காகித கூழுக்கு போயிருது. 6 வருஷத்துக்கு போனீங்க அப்படின்னா பிளைவுட்டுக்கு போகுது. 10 வருஷத்துக்கு போனீங்க இன்னும் தடிமனா போகும், அது இனி என்ன விலைக்கு போகுங்கிறது வந்து அப்பத்த மார்க்கெட் வந்து தீர்மானிக்கும். இது வந்து சாகுபடி காலம் தான் சொன்னேன், 3, 6, 10. அப்புறம் இது மெஜாரிட்டியா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபேஸ் வீனர். ஃபேஸ் வீனர்ங்கிறது வந்து இந்த ஒட்டு பலகை, ஒட்டு பலகைக்கோசரம் மீலியா டூபியா யூஸ் பண்றாங்க, காகித குழுக்கு யூஸ் பண்றாங்க. அப்புறம் இது வந்து கெலோரிஃபிக் வேல்யூ, அந்த எரி இது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து 3700 கிலோ இருக்கு, அதனால இது வந்து மல்டிபர்பஸ் ட்ரீ. அப்புறம் இது வந்து அந்த வுட் நான் சொன்னேன் இல்லையா, 3 வருஷம், 6 வருஷம், 12, இந்த இது வந்து மரங்கள் வந்து வெட்டி எடுத்து வச்சிருக்கிறது அப்படி ஒரு படத்தை வந்து காமிச்சிருக்காங்க. கீழே பாத்தீங்க கர்த்து வந்து 20-90 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய மரங்கள்ல இருந்து வரக்கூடிய பலகைகள் எப்படி இருக்கு, அதே மாதிரி 20 சென்டிமீட்டருக்கு குறைவா, அதாவது 20 அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து எப்படி இருக்குங்கிறத பாக்கலாம். அந்த ஷீட்ல வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், முதல்ல இருக்கக்கூடியது வந்து 20ம், அந்த பிரத்தா படுக்க பரத்தி வச்சிருக்க கூடியது வந்து அதிகமாக வரக்கூடியது 20-90 சென்டிமீட்டர் வரைக்கும். இது வந்து பிளைவுட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இது மாதிரியான மரம் வந்து இது வேற எதுவும் இருக்க முடியாதுன்னே சொல்லலாம், அதனால இதனுடைய டிமாண்ட் வந்து ஜாஸ்தி. நான் தான் சொன்னேன் இது இந்த மரத்தினுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி சாயில் ஃபேக்டர், நம்ம என்ன தண்ணி கொடுக்குறோம், இரிகேஷன் கொடுக்குறோம், இது எல்லாமே வந்து டிபெண்ட் ஆகும். இதை வந்து என்ன அப்படின்னா இது வந்து நல்ல லைட் டிமாண்டிங் ஸ்பீஷிஸ், நல்ல வெளிச்சம் வந்து இதுக்கு தேவை, லைட் டிமாண்டிங் ஸ்பீஷிஸ் ஒண்ணு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கோ வெப்பம் சாதாரணமா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல வந்து இது நல்லாவே உபயோகிக்கலாம். வெப்பநிலை வந்து 30-45 செல்சியஸ் இருக்கிற வரைக்கும் இது நல்லா சர்வைவ் ஆகும். அப்புறம் பாத்தீங்கன்னா மழை அளவு கடல் மட்டத்திலிருந்து ஒரு 600 முதல் 1800 மீட்டரு, மழை வந்து பாத்தீங்கன்னா 1000 முதல் 2500 மில்லிமீட்டர் வரைக்கும். இதுக்கு வந்து இரிகேஷன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், தண்ணி வந்து அதிகமா ஊத்தக்கூடாது, காற்று ஈரப்பதம் எவ்வளவு இருக்கணும். இது வண்டல் மண்ல நல்லா வரும், இந்த மீலியா டூபியா அப்படிங்கக்கூடியது வந்து வண்டல் மண்ல நல்லா வரும். இந்த பயிரிடும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆழங்களை வந்து மரங்களை நாட்டுக்குள்ள நடக்கூடிய அந்த ஆழங்களை வந்து சரியா நிர்ணயிச்சு நடணும். அப்படி இல்லை அப்படின்னா இதனுடைய வேர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது முதல்ல ஒரு முதல்ல 3 வருஷத்துக்கு கொஞ்சம் 3 மீட்டர் வளர்றதுனால காத்து அடிச்சதுன்னா சாயறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதனால இத பிளான்டிங் பண்ணும்போது மண்ணுல வந்து தண்ணி களிமண், அதாவது களிமண்ல வந்து தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல போட்டீங்க அப்படின்னா பஞ்சிங் அப்படிங்கக்கூடிய ஒரு டிசீஸ் வந்து மேல வந்து ட்ரீ டாப்ல வந்து பஞ்ச் ஆகி வந்துடும். அது வந்து என்ன அப்படின்னா பேத்தோஜனோட இஃபெக்ட். அதனால தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள்லயோ களிமண்ணிலயோ இது வந்து இதனுடைய ப்ராஸ்பர் வந்து கிடையாது, இல்லைன்னே சொல்லலாம், அதுல வந்து ப்ரிஃபர் பண்ண வேண்டாம் இந்த மரங்களை. அதுக்கப்புறம் பிஹெச் ஆஃப் த சாயில், அந்த கார அமிலத்தன்மை பார்க்கும் பொழுது வந்து 6.5-7.5 இருக்கணும். சொல்ல போனா அது வந்து சாயில் சைட் ஸ்பெசிபிக்னு சொல்ல போனேன், எந்தெந்த இடங்கள்ல வந்து இது வந்து நல்லா வரும், எந்தெந்த மண்ணுல வந்து மண் வாக்குக்கு வந்து இது நல்லா வரும்னு பார்த்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா கடைசியில மணல், அந்த மணல்ல வந்து நல்ல வந்து உயர வளர்ச்சி வருது, ஆனா தடிமன் வர்றது இல்ல, மணல்ல வந்து உயரம் வருது. நீங்க அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடர்த்தி வந்து அதிகமா வர்றது வந்து சிவப்பு சரளை மண்ல வருது, சிவப்பு சரளை மண்ல நல்ல அடர்த்தி வருது. சிவப்பு மண்டல் வண்டல் மண்ல வந்து நல்ல வளர்ச்சி, மிக நல்ல வளர்ச்சி. அதே மாதிரி வண்டல் மண்ணு கரிசல் மண்லையும் மிக நல்ல வளர்ச்சி. இதுக்கு சூட்டாகாத மண் அப்படிங்க கூடியது என்ன, இதுக்கு ஒத்து வராத மண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா களிமண்.
களிமண்ணு, உவர் மண்ணு, கலர் மண்ணு, சேற்று மண்ணு. இந்த சேற்று மண்ணில் ஏன் வந்து முற்றிலும் வேண்டாம் இந்த பயிரை பயிரிடாதீங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு வந்து வேரழுகல் நோய் வந்து கொஞ்சம் அதிகமா வரும். நம்ம வந்து நர்சரியில வந்து இதோட கட்டிங்ஸ் போடுறோம் இல்லையா, போடும்போது பார்த்தோம் அப்படின்னா அப்பவே வந்து என்ன அப்படின்னா அந்த 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 மீடியம் யூஸ் பண்றோம் இல்லையா காயர், அதுலயே வந்து ட்ரைகோடர்மா போட்டு தான் போடுவோம். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து வேரழுகல் வந்து தண்ணி வந்து எங்க அதிகமா இருந்தாலும் இதுக்கு வேரழுகல் வந்துடும். அதனால நீர் பாயசன முறை அந்த மேலாண்மைங்கிறது வந்து ரொம்ப கரெக்டா பார்க்க வேண்டியது வந்து இந்த ஸ்பீஷிஸுக்கு மிக அவசியமான ஒன்று. அப்போ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மணல்ல வந்து உயரம் வருது, அடர்த்தி வருது இல்லை. இதுல பெஸ்ட் எதுன்னு சொல்ல போச்சு அப்படின்னா சிவப்பு சரளை மண் வந்து நல்லா வரும், பாக்கி இருக்கக்கூடியது வரும். இந்த கீழே இருக்கக்கூடியது களிமண், உவர் மண், கலர் மண், சேற்று மண், இதை விட்டுட்டு பாக்கி எல்லாங்கள்லையும் இதை வந்து பயிரிடலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ட்ரையலோட ஒரு இது போட்டிருக்காங்க. இப்ப மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12-13 வெரைட்டி, அதாவது ரிலீஸ்டு குளோன்ஸ், இவங்கெல்லாம் வந்து மார்க்கெட்ல விட்டுருக்க குளோன்ஸ். மார்க்கெட்ல ரூலிங் குளோன் அப்படின்னு சொல்ல போச்சு அப்படின்னா GK10 அப்படிங்கக்கூடிய வெரைட்டியே சொல்றோம். அதான் முதல் வெரைட்டின்னு போட்டிருக்காங்க, முதல்ல போட்டிருக்காங்க GK10. அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு வந்து 275.75 அப்படிங்கும்போது 276 டன்னு வந்து ஒரு ஹெக்டேருக்கு கிடைக்குது. கர்த்து இது எல்லாத்துலயும் பார்க்கும்போது இந்த GK10 தான் வந்து இன்னைக்கு ரூலிங் க்ளோன், அதுதான் பெஞ்ச் மார்க். மேட்டுப்பாளையம் இருக்கு இல்லைங்களா, அவங்க ரெண்டு க்ளோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டுல வந்து ரெண்டாவது க்ளோன் வந்து அந்த GK10 அடுத்த இடத்தை வகிக்குது, 254.14. அடுத்தது பார்த்தது அப்படின்னா FRI ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டேராடூன், அவங்களோடது ஒரு க்ளோன் வந்து 223. இதுல வந்து IFGTB வந்து க்ளோன் ரிலீஸுக்கு வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து ஒரு 20 க்ளோனை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம் IFGTB. இனி அது வந்து இனி அடுத்த ஸ்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. IFGTB பாத்தீங்க அப்படின்னா 175 அக்சஷன்ஸ் வச்சிருக்கோம், சதர்ன் ஸ்டேட் இந்த மூணுல இருந்து எடுத்து IFGTB வந்து அக்சஷன்ஸ் வந்து வச்சிருக்கோம். ஸ்பேசிங் மட்டும் இடைவெளி மட்டும் கரெக்டா நம்ம வந்து என்ன பர்பஸுக்கோசரம் போடுறோம், காகித குழு போடுறோமா இல்ல பிளைவுட் எடுக்கிறதுக்கு போடுறோமா, அதான் பிளைவுட் எடுக்கிறதுக்கு போடுறோமா இல்ல நம்ம வந்து வரப்புல நடுறோமா இல்ல 10 வருஷத்துக்கு விடுறோமா, இந்த முறைகளை இந்த தேவையை வந்து அடிப்படையாக கொண்டுதான் வந்து நம்ம வந்து ஸ்பேசிங் வந்து செலக்ட் பண்றோம். அதுல வந்து காகித கூழுக்கு போடுறோம் அப்படின்னா 6x6 or 8x8 சரிங்களா. ஒட்டு பலகைக்கு போட்டோம் அப்படின்னா 12, வரப்புல நடுறோம் அப்படின்னா 5 மீட்டர். இந்த நடவு முறையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரோ பிளான்டேஷன் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா பிளாக் பிளான்டேஷன் போடலாம். அதுக்கப்புறம் முக்கோண நடவு ட்ரையாங்குலர் பிளான்டிங்கும் பண்ணலாம். இதுல அதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணி பண்ணிக்கணும். இதுக்கு வந்து வாரம் ஒரு தடவை தண்ணி கொடுக்கலாம். தண்ணி எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு மரத்துக்கு வந்து ஒரு 10-50 லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். இது சொட்டு நீர் பாசனமும் நம்ம போடலாம். எவ்வளவு தூரம் தண்ணி அங்க தேங்கி நிக்கிதோ அத்தனை தூரம் வந்து மரம் வந்து அதோட குரோத் வந்து ரிட்டையர்ட் ஆயிரும். இது வந்து சொட்டு நீர் பாசத்துல வளர்த்தப்பட்ட மரம். இதுல வந்து களை நிர்வாகம் வந்து முக்கியம். இனி என்ன உரம் போடணும் அப்படின்னா இது வந்து 1-3 வருஷத்துக்குள்ள நம்ம வந்து 1 கிலோ NPK அது போட்டா போதும். அதே மாதிரி 3-6 வருஷத்துக்கு 2 கிலோ NPK, 7-9 வருஷத்துக்கு 3 கிலோ NPK. இதுல வந்து வேளாண் காடுகளா போடலாம். இதுல என்னெல்லாம் சேர்த்தி போடலாம் அப்படின்னா மலவேம்பும் பப்பாளி போடலாம், தக்காளி போடலாம், கத்திரி, வெண்டை, மிளகாய், மஞ்சள், கீரை, நிலக்கடலை இதெல்லாமே போடலாம். இதுல பிளான்டேஷன்ஸ்ல பாத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீலியா டூபியா வந்து ஆன்டி டெர்மைட் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து கரையானே வராது, டெர்மைட் ஃப்ரீ, டெர்மைட் ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஒரு சில மண்கள்ல வந்து இதுலயும் கரையான் வருது, ஆனா கரையான் வந்தாலும் வந்து உள்ள மரங்களுக்கு வந்து பாதிப்பு வர்றதில்லை. நாங்களே பார்த்துருக்கோம் எங்களோட பிளான்டிங்ல வந்து இங்க வந்து ஒரு சில மரங்களை வந்திருக்கு, அந்த கரையான் வந்ததுனால தட்டி விட்டுட்டு ஏதோ ஒரு தடவை ஒரு மருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா போதும், அதுக்கப்புறம் வர்றது கிடையாது. அதனால மரத்துக்கு வந்து பெரிதளவான பாதிப்பு வந்து ஏற்படுறதில்லை. இந்த உட்போரர் வந்து வரும். இது வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி இது வந்து அறுவடைக்கு தயாராகி எடுத்துட்டு போறாங்க. முதல்ல 3 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா மரக்குழுக்கும், அடுத்த 6 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஃபேஸ் வீனர் அதாவது ஒட்டு பலகைக்கும், அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 சென்டிமீட்டர் சுத்தளவே வரும். அந்த மாதிரியான நல்ல வலுவான மரங்களை வந்து நம்ம பெற இயலும்.
பண்றாங்க.